அடுத்து தேவி என்னை நேர் கோயம்புத்தூர்லேருந்து எழுதியிருக்குறாங்க வணக்கம் மேடம் மெனோபாஸில் சிம்டம்ஸ் என்னென்னலாம் வரும் மேடம் எனக்கு இதை பற்றி சொல்லுங்கள் நன்றி ஸோ மாத விளக்கு என்பது ஒரு பெண்ணுக்கு மாத மாதம் வரக்கூடியது இந்த பெண்ணுக்கு சில நேரங்களில் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஏழு மாதத்துக்கு ஒரு அப்படி தள்ளி தள்ளி வரலாம் சில நேரம் கரெக்டாக வரும் சடனாக நிற்கலாம் சில நேரங்களில் ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ்க்கு தடவை வரலாம் சில நேரம் இர்ரெகுலராக வரலாம் ஸோ இவை அனைத்தும் மாத விளக்கு வருவதற்கு நிற்பதற்கு முன்பு ஏற்படுகிற மாற்றங்கள் பொதுவாக ஒரு வருட காலம் எந்தவித மாதவிளக்கும் வராமல் மாதவிளக்கு நின்றால் கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கு மெனோபாஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம் மாத விளக்கு நிற்பது என்பது எதனை குறிக்கிறது சினை முட்டைகளுடைய எண்ணிக்கை குறைவாகி சினை முட்டைகளே இல்லாத நிலை ஏற்படுகிற நிலை தான் மாத நிற்கிற காலம் ஸோ இந்த காலகட்டத்தில் மாத மெனோபாஸ் வந்த பிறகு மென்சஸ் ஸ்டாப் ஆகிறது இதனால் ஏற்படுற சில ஹார்மோன் மாற்றங்கள் பெண்ணை பொறுத்த வரைக்கும் பல விதமான மாற்றங்களை உருவாக்குறது ஸோ ஒரு பெண் ஆனவள் இந்த பிரச்சனைகளில் இருந்து குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதவிளக்கு மாற்றங்களுக்கு குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா இந்த ஹார்மோன் மாற்றங்களில் பலருக்கும் ஏற்படுற ஒரு முக்கியமான பிரச்சனை ஹார்ட் ஃபிளஷன்னு சொல்லுவோம் சடனாக பார்த்தா எழுமணுனா காஃபி குடிச்சினா உடம்பெல்லாம் வேர்க்கும் படப்படான்னு வரும் தலசுத்தல் வரும் மயக்கம் வரும் இது வந்து ரொம்ப தாங்க முடியாமல் இருக்கும் ரெண்டாவது மூட் சேஞ்சஸ் இந்த மூட் சேஞ்சஸ்ல என்னென்னலாம் வரலாம் தலை பல நேரங்களில் கோபம் வரலாம் சில ரொம்ப டிப்ரெஷன் வரலாம் சில எதற்கு எடுத்தாலும் அவங்களுக்கு தொட்டாலே ஒரு எரிச்சல் வரலாம் கோபம் வரலாம் வேகம் வரலாம் இதனால் பல சண்டைகள் ஏற்படலாம் பல நேரங்களில் இதனால் இந்த பெண்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் சூசைடல் டெண்டன்சிஸ் கூட ஏற்படலாம் மூன்றாவது பல நேரங்களில் பெண்கள் எதிர்நோக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை தூக்கமின்மை ஸ்லீப்லெஸ்னஸ் தூக்கமே வர்ற டாக்டர் நைட்டெல்லாம் முடிச்சுட்டு காலையில் தான் தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க இது முக்கியமாக ஹார்மோன்ஸில் ஏற்படுற ஒரு மாற்றங்கள்னால மெனபாஸில் ஏற்படுற முக்கியமான விஷயம் ஸ்லீப்லெஸ்னஸ் இதற்கடுத்து முக்கியமான விஷயம் வந்து பல நேரங்களில் இந்த ஹார்மோன்ஸ்னால் ஏற்படுற ஒரு மாற்றங்கள் யூரினரி ப்ராப்ளம் வரலாம் ஜெனட்டோ யூரினரி சின்ரோம் சொல்லுவோம் பல நேரங்களில் மாதவிலக்கு வருகிறது நின்றதுனால இந்த பெண் உறுப்பில் ஏற்படுற உலர்வு தன்மை பாலியல் பிரச்சனைகளும் ஏற்படலாம் ஸோ இவை அனைத்திற்குமான தீர்வானது பொதுவாக இந்த சுரப்புகள் அதிகப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கடைபிடிக்கணும் இதற்கான முக்கியமான சிகிச்சை முறை என்பது தேவைப்பட்டால் ஹெச்ஆர்டி கொடுக்கலாம் பல நேரங்களில் ஆரோக்கியமான உடற்பயிற்சி உணவு பழக்க வழக்க முறைகளும் ஒரு முக்கியமான தீர்வாக அமையும்